கொரோனா டைம்லேயே சந்திக்கிறது மகிழ்ச்சி. நாங்கள் வந்து தமிழ்நாடு 24 சொல்லி வர்ச்சுவல் பிஸ்னஸ் சம்மிட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்து அட்டன் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, அந்த டிஜிட்டல் திண்ணைன்னு ஒரு புது கிளப் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. நம்ம ஊரில் வந்து லோக்கலாக வந்து அந்த காலத்தில் வந்து சாக்ரட்டிஸாக இருக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கலாம், இன்றைக்கி நிறைய பெரிய தலைவர்கள் வந்து ஒரு இடத்துல நின்று பேசுவாங்க. அவங்க பேசுகிறத சுற்றி நின்று மக்கள் எல்லாம் கேட்பாங்க, அதை கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி தான் காலகாலமாக வந்து உலகமே வந்து இவால்வ் ஆயிருக்கு. அதோட டிஜிட்டல் வெர்ஷன் இன்றைக்கி கொரோனா காலத்தில் நடந்த நல்ல விஷயம் சிலது பார்த்தீங்கன்னா, அந்த ஜூம்ன்ற ஒரு செயலி வந்து போன டைம் நிறைய பாப்புலர் ஆகி இன்றைக்கி எல்லோரும் வந்து ஜூம் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இந்த முறை செகண்ட் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற டிஜிட்டல் திண்ணை. இந்த டிஜிட்டல் திண்ணையை வந்து இன்னும் பாப்புலர் ஆக்கிறதுக்காக நம்ம நண்பர்கள் வந்து தரணி, சக்தி அண்ட் ராம்குமார் எல்லாம் சேர்ந்து இந்த 24 வர்ச்சுவல் பிஸ்னஸ் சம்மிட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டு அதை பற்றி ப்ரீஃப் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். நீங்களாம் வந்தது நன்றி. மோர் ஃப்ரம் நீலிமா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ப்ரெஸ் ஆட்களை சந்திக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் டைம்ஸில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அந்த டிஜிட்டலில் நம்ம உள்ளே போனாலே ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியுது, பாசிட்டிவான விஷயங்களை விட. அதையும் தாண்டி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை கவர் தான் செய்யுது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது. நான் ரொம்ப சமீப காலத்தில் ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் அந்த கிளப் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு நான் முதல்ல உள்ளே போய் பார்த்து என்னுடைய ஒன் ஆஃப் மை விர்ச்சுவலைசேஷன் குரு சுரேகான்னு சொல்லிட்டு அவருடைய மீட் ஒன்று இருந்தது. அது உள்ளே நான் போய் அது கேட்க ஆரம்பிக்கும் பொழுது சார் இருந்தாங்க, அவர் இருந்தார். அண்ட் அடுத்த மீட் கேட்குறேன், வி ஹேட் தைரோ கேர் வேலுமணி சார், வி ஹேட் தரணி, வி ஹேட் இவங்களெல்லாம் ரீச் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ குமரவேல் சாரை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் வே. அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அசால்ட்டாக வந்து அவங்க 5000 கோடி 4000 கோடி பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதை எதிர்த்து வர விஷயங்கள் இதை பற்றி நான் பேசும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வா, ரொம்ப தூரம் இல்லை, இவங்க எல்லாருமே நமக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றியை நோக்கி போகிறதுங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பலருக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த 24 விர்ச்சுவல் சம்மிட் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தர்ணி, முத்து, சக்தி அண்ட் ராம், சுரேஷ், இவங்க 4 பேர் தான் மேஜராக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ராம் வந்து பேக்கெண்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பங்கெடுக்க போகிறாங்க. வேறு வேறு ஃபீல்ட்ஸ்லேருந்து இருக்காங்க. சினிமா துறையிலேருந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காங்க, நேச்சுரல்ஸ் குமரவேல் சார் இருக்காங்க, வேலுமணி சார் இருக்காங்க, பாரதி மேம் இருக்காங்க. தேர் ஆர் ஸோ மெனி டிக்னிட்டரிஸ், லெஜெண்டரி பீப்புள். வாழ்க்கையை உண்மையிலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணி, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்த பல பிரபலங்கள் வந்து நம்ம கூட தொடர்ந்து இந்த ஏஷியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சப்மிட்டில் வந்து பேச போகிறாங்க. ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்டு. இதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ தர்மி ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சதை நான் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவர் டு தர்மி. நன்றி. வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்த கிளப் ஹவுஸில் வந்துட்டு பல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளம் வந்து தவறான பாதையில் கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் காலமாக நல்ல நல்ல நிகழ்வுகளை அதில் நடத்திட்டு வரோம். அதில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. Tier 2, Tier 3 சிட்டிஸ் அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து வாய்ஸ் நோட் அனுப்பி பழகிட்டாங்களோ அது மாதிரி இதை கேட்குறப்ப அவங்களால அழகாக வந்து தொடர்பு கொள்ள முடியுது. ஆங்கிலத்தில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், தமிழ் டைப் பண்ணி நிறைய நேரம் ஆகும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நினைக்கிறத உடனே அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தளத்தை எப்படி வந்து பயனுள்ளதாக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு 24 விர்ச்சுவல் பிஸ்னஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த கிளப் ஹவுஸில் இது மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடந்ததுனால தான். என்னுடைய நண்பர் வந்து பொள்ளாச்சியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுரேஷ் அண்ட் முத்து, 2 பேரும் வந்து கால் பண்ணுறாங்க. இது மாதிரி
ஈவென்ட் ஒன்று பண்ணலாம், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கவும் உடனே ஓவர் ஃபோன் கால் சக்தி கால் பண்ணுறேன், உடனே வந்து டிசைட் பண்ணுறோம். டிசைட் பண்ணிவிட்டு உடனே அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம். இன்னி கரெக்டாக நாலே நாலு நாளில் 70 கெஸ்ட்டு, அது ஏற்கனவே வந்து சார் சொன்ன மாதிரி, நீங்கள் மேம் சொன்ன மாதிரி, எல்லாருமே வந்து ஹூ இஸ் ஹூ ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பட்டிமன்ற ராஜா சாராக இருக்கட்டும், இல்லை பாரதி பாஸ்கர் மேமாக இருக்கட்டும், இல்லை வந்து தைரக்கர் ஸ்டோரியிலேருந்து, நேச்சுரல் ஸ்டோரியிலேருந்து, அனில் சேமியா ஸ்டோரியிலேருந்து, டெர்பி ஸ்டோரியிலேருந்து, யூ நேம் தம், அவங்க இங்கே நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி வந்து இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, பிஸ்னஸ் சரியாக போகலை, தோல்வியில் இருக்கேன், அவங்க வந்து தோண்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். நான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு தொய்வு இருக்குது, நான் எப்படி அடுத்த தளத்துக்கு போடுறது, வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கான டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி இந்த செஷன்ஸை வடிவமைச்சிருக்கோம். ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது மேபி சக்தி சார் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், ஸோ வணக்கம், என் பேர் சக்தி. அதாவது லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை இருக்குது. நம்ம கேட்டது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டோரிஸ். நிறையா ஆண்டர்பிரனர்ஸ் வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ரெவன்யூவே இல்லை, அதாவது எல்லாத்தையும் நிறுத்திட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க ஒரு நிலைமை இருந்துச்சு. ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த கிளப் ஹவுஸ் லாஸ்ட் 15 டேஸ் என்ன நடக்குதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணுறக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ சிகேகே மாதிரி அவரை மீட் பண்ணி, இவரை எங்கே மீட் பண்ண முடியும்னா, ஏதோ ஒரு சம்மிட்டில் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பேசிகிட்டு இருப்பார். ஸோ இவர்கிட்ட நான் கேள்வியே கேட்க முடியாது, அவர் அந்த இடத்துல இருப்பார். ஸோ இப்போ கிளப் ஹவுஸில் இவர் பேசுகிறத நான் ஈஸியாக வந்து ஒரு கேள்வி கேட்க முடியுது. இந்த மாதிரி வேலுமணி சார் இருக்காங்க, நிறைய பேர்த்த வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நீங்கள் மூஞ்சி காமிக்க வேணாம். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஷை இருக்குல்ல, வீடியோவில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ஷை இருக்கும், ஒரு ஷைனஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் யார் வேணால் என்ன வேணால் கருத்து சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு 24 மணி நேரம் அப்படின்னு சும்மா எடுத்தோம். ஒரு 4 டேஸில் கிட்டத்தட்ட 70+ ஸ்பீக்கர்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இது எவ்வளோ தூரம் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த டைமில் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது இதுவாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுது. அதுவும் எல்லா டைமும் இந்த வேவ் சொல்லுவாங்க, டிக்டாக்னு ஒரு வேவ் வந்துச்சு, யூடியூப் ஒரு வேவ் வந்துச்சு, ரீல்ஸ் ஒரு வேவ் வந்துச்சு. இந்த வேவெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு, நம்ம தமிழ்நாட்டில் இது யோசிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஐ திங்க் இந்த கிளப் ஹவுஸுங்கிற ஒரு வே வந்து நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டோம். ஸோ 24 hoursங்கிறது இப்போ போட்டாலே கிட்டத்தட்ட அதை விட ஜாஸ்தி வருது. ஸோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல, சொல்கிறோம் 4 நாள் போயிட மாட்டேங்குது, 31 மணி நேரம் தாண்டி 48 வந்து சாட்டர்டே மார்னிங் வர்ற சனிக்கிழமை, ஆக்சுவலாக ஜூலை 3ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 8:24 முடிக்கலாம்னு நினச்ச ஒரு நிகழ்வு. இப்போ ஷெட்யூல் படி 1:30 வரைக்கும் போது அடையார் ஆனந்தபவனோட எம்பி வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி இப்போதைக்கு பிளான்ல இருக்கு. சொல்லா மேபி இது நல்லா போகுது, எனர்ஜி நல்லா இருக்கு, மக்கள் அது எப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து சராசரியா ஒரு 300-400 பேர் டெய்லி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நிகழ்வுகள். ஸோ கண்டிப்பா இதுக்கான வரவேற்பு நீங்களாம் இருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இதுக்கான நிகழ்வு வேற லெவல்ல இருக்கும்னு நம்புறேன். ராம், ஸோ வணக்கம், என்னோட பேர் ராம்குமார். இப்படி வந்து வணக்கம், என்னோடய பேர் ராம்குமார். ஸோ நாங்கள் வந்து பிளாக் ஷீப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இந்த யூடியூப் ஸ்பேஸில் வந்து இருக்கோம். ஸோ டிஜிட்டல் அப்படின்னோடனே எல்லாருக்குமே லைக் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதில் ஒரு ஆடு போடுவாங்க, ஒரு பிராண்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இந்த இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட் இந்த கோவிட் இந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சு. ஆனால் இந்த டிஜிட்டல்ன்றதே வந்து ஒரு 2-way கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. பட் அந்த 2-way கம்யூனிகேஷனாக எப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணாமல் இதுலேயும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை கொண்டு போக முடியும், ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியும், இது உண்மையுமே அந்த 2-way கம்யூனிகேஷன் வந்து ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதில் வந்து இப்போது தரணி, சக்தி அண்ட் சுரேஷ் அண்ட் முத்து இவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு ரெக்கார்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லோரும் இந்த இது நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில் ஒரு அக்ராஸ் 1000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாருக்குமான ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் நம்மளே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ. முக்கியமாக வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது தவிர்த்து இதில் வந்து சில ஸ்பான்சர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பார்ட்னர்ஸ் கூட இணைஞ்சிருக்காங்க. இதில் கலெக்ட் ஆகிற எல்லா அமௌண்ட்டும்
வந்து கோவிட் நிதிக்காக தான் சிஎம்ஓட கோவிட் நிதிக்காக இதை தனியாக ஒதுக்குறோம். ஸோ இது வந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக பார்க்குறோம். ரெண்டு விதத்தில் இதை பார்க்குறோம். ஒன்று வந்து நெகட்டிவிட்டி சூழ்ந்துருக்குற இந்த உலகத்தில் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி கோவிட் பாசிட்டிவிட்டி தவிர்த்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று. ரெண்டாவது வெறுமனா மோட்டிவேட் பண்ணாமல் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு ரெண்டு நாள் வந்து கையை மடிச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சஸ்டெயின்டு மோட்டிவேஷன் சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் நடக்கும். அதுக்கான டாக்டிக்ஸ் நிறையா இந்தியாவோட டிஜிட்டல் மார்க்கெட்டியர்ஸ் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ரெண்டு பேர் சித்தார்த் அண்ட் கோபால் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வரோம். இந்தியன் இண்டஸ்ட்ரியை ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியை மாற்றி போட்டு சுரேன் அவர் உள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பிஸ்னஸஸ் பண்ணால் அவங்களோட லைஃபை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை அமைச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த 70 மணி நேரமும் 70 பேர் கிட்டத்தட்ட வந்து 30 மணி நேரமும் வந்து ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷன் அண்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மேபி காலேஜுக்கு அப்புறம் இப்போ திருப்பி படிக்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதுதான் உண்மையாகவும் இருக்கும். வந்து கேட்கும்போது கொஞ்சம் வந்து போல்டாக சில க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அதுக்கான வந்து ஒரு தீர்வும் வருது. அதனால் கிளப் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்ருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதில் வந்து இந்த மாதிரி 24/24/24 வர்ச்சுவல் பிஸ்னஸ் சப்மிட் பண்ணும்போது நிறையா வந்து இன்றைக்கி ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் வந்து நம்பிக்கை இழந்து ஒரு என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. சுவராக நடக்கும். அதற்காக இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்கிற எல்லாரும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாரும் இது நிறைய சப்போர்ட் பண்ணுன்ற வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இது வந்து யாருமே கவனிக்கலாமா இல்லை காமன் கூட யாராவது கவனிக்கலாமா இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இருக்கிறாங்க அவங்க தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். யார் வேணால் கலந்துக்கலாம். பட் நான் இப்போ ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் அதை பற்றின விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்பொழுது நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயனியர்ஸை தான் நான் லீடர்ஸாக பார்ப்பேன். அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, அவங்க எப்படி சாதிச்சாங்க, அவங்க பட் அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல. பட் அவங்களே அதை பற்றி வந்து பேசும்பொழுது அவங்கக்கிட்ட டிரெக்டாக என்னால் கேள்வி கேட்க முடியுது. இந்த பிளாட்ஃபார்மில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குமரவேல் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன் நான், பட் இங்கேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுன்னு தெரியல அப்படின்னு நான் டிரெக்டாக ரீச் பண்ணி கேட்க முடியும். ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்பொழுது இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா இத்தனை பேர் பேசுறதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ நான் தைரியமாக இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய எனர்ஜி வந்து எனக்கு கிடைக்கும். கரெக்டாக சார், ஒரு தயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீப்பொறி கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண முடியும். பிரைமரிலி இது வந்து ஒரு மாந்திரப்ரனர்ஸ், தொழில் முனைவோர்கள், ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு இருந்தாலும் இதை தாண்டி நிறைய விஷயம் அதில் இருக்குது. இன்றைக்கி வந்து சுஜித் குமார் மாற்றம் ஃபவுண்டேஷன் வந்து அவர் வந்து பேச போகிறாரு. அதே மாதிரி பாரதி பாஸ்கரும் ராஜாவும் பட்டிமன்றம் ராஜா பேசுகிறாங்க. நிறைய வந்து ஜென்ரல் டாபிக்கும் இதில் இருக்குது உங்களுக்கு. அதனால் மக்களுக்கு வந்து இது யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ எந்தெந்த ஸ்பீக்கர் அந்த லிஸ்ட் டைம் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு யார் அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணணுமோ அந்த டைம் மட்டும் வரலாம். பட் கிளப் ஹவுஸில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும், அது ரொம்ப முக்கியமானது. அந்த கிளப் ஹவுஸ் மெம்பர் ஆகிறவங்க மட்டும்தான் இதில் கிளப் ஹவுஸ்க்குள்ள வர முடியும். யார் கிளப் ஹவுஸில் மெம்பராக இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர முடியும். ஆனால் கிளப் ஹவுஸில் மெம்பர் ஆகிறதுக்கு அது இன்விடேஷன் பேஸ்டு கான்செப்ட். அதனால் யார் யார் அந்த இன்விடேஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவோம். அந்த இன்விடேஷன் அவங்க யூஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தே ஆர் பார்ட் ஆஃப் கிளப் ஹவுஸ். அங்க சபையில யாரோ வந்து கேள்வி கேட்பாங்க, இதே மாதிரிதான் அங்க நடக்குது. இங்க எப்படி முகம் பாக்குறோமோ அங்க வந்து அவங்க ப்ரொஃபைல்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களை பேசுறதுக்கான அலோவ் பண்றோம். ஆக்சுவலா நம்மள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும், மானிட்டர் கண்ட்ரோல் நம்மள்கிட்ட இருக்கும்.
யாரை அலோவ் பண்ணணும் யாரை அலோவ் பண்ணக்கூடாது நம்ம டிசைட் பண்ணலாம். அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபில் ஆகிருக்கணும். இன்னொன்று அவங்களுடைய அக்கௌண்ட்ஸு இது ட்விட்டர் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் கரெக்டாக அவங்கள தான் பேச விடுறோம். இது ஒன்று. இன்னொன்று, நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு தளமும் கொடுக்குறோம். எங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து கேள்வியை கேளுங்க, அதை உங்களுக்கு சார்பாக நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். செக்யூரிட்டி என்ன அப்படின்னா, யாரை பேச அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணக்கூடாது அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த பேமெண்ட் இதெல்லாம் கிடையாது. அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோனை நம்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளப் ஹவுஸில் இருந்தாங்கன்னா, இது எப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு தளம் புதுசாக வர்றப்ப நிறைய பேர் உள்ளே வருவாங்க இல்லை, உள்ளே வர்றப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரெஃபரல் பேசிஸில் இன்விடேஷன் பேசிஸில் உள்ளே வராங்க மெம்பர்ஸ். அவ்வளோதான், இது ஃப்ரீ. இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யார்ட்டையும் எந்த சார்ஜும் நம்ம வாங்குறது இல்லை. ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டும் திருப்பி கோவிட் நிதிக்காக இது சிஎம்ஓட கோவிட் நிதிக்காக கொடுக்கும். ஆமாம், ஏசிய புக் ஆஃப் ரெக்கார்டு. அவங்க இதில் வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த நிகழ்வை வந்து பதிவு பண்ணணும். எவ்ரி ஹாஃப் அன் அவர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு லாக் புக் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு மூணு நாலு இது மாடரேட்டர்ஸ் மாதிரி இந்த லாகை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மூணு இடத்துல பேரலாம் ரெக்கார்டும் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வேலுமணி சார் வந்து மும்பையில் இருக்காரு, சார் வீட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க அங்கே இருக்கிற இடத்துல இருந்து சேஃபாக கலந்துக்கலாம். இந்த கிளப் ஹவுஸோட ரூல்ஸே வந்து முகம் வந்து எல்லாருக்கும் நம்ம படம் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ அவ்வளோ ஜூன்ல வந்து வீடியோ வச்சு இடங்கள் ஆகலாம், இல்லை வந்து வெபினார் ஃபார்மேட்ல முகம் தெரியும், ப்ரெசன்டேஷன் தெரியும். நிறைய பேருக்கு வந்து முகம் என்ன பார்த்து கேமரா பார்த்து பேசுறதுக்கு தயக்கம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று வீடியோ லாக் பண்ணலாம், அதான் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஜூம்ல இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்கவுங்க டவுட்டை வந்து கேட்கலாம், அவங்களுடைய சேலஞ்சை வந்து அவங்க வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு களம் வந்து ரொம்ப வந்து ப்ராக்ரெசிவ் ஆகும். இது இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் என்ன பண்ணுது, டெமோக்ரட்டைசிங் நாலேஜ் தான் பண்ணுது. அதான் டிஜிட்டலோட பவர். அந்த மாதிரி ஒரே ஆள்கிட்ட இருக்கிற நாலேஜை நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணுறது அப்படின்னா, எலான் மஸ்க்கெல்லாம் நம்ம வேறு எப்படி நம்ம வந்து ஒன் ஆன் ஒன் பேச முடியும். இதுதான் ஒரு ஒரு தளமாக இருக்குது. இதே ஜூம் செயலின்னா அது எலான் மஸ்கோட ப்ரோக்ராமில் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இதில் வந்து கூப்பிடுறது கூப்பிடுறது அவங்க கையிலே இல்லை. அவங்க கிளப் ஹவுஸில் வந்துட்டால் யார் வேணால் போடலாம் அண்ணன். அதனால தான் வந்து அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் இருக்குது. இது ஒரு நியூ ஏஜ் கொரோனா 2 கொடுத்த மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன் நான். இந்த மாதிரி ஒரு ஒரு கிரைசிஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த மாதிரி வந்து கொரோனான்ற கிரைசிஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிளப் ஹவுஸ்னு வந்துருக்குது. இதை வச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எங்கே போனால் டூலெட்டு போடும், எங்கே போனால் வந்து ஜாபு போயிடுச்சு, இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்ற நிலமையில் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கணும். அந்த ஹோப் கொடுத்தா அவங்களே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது தான் எங்களுடையது.